ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வாய்டெக் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்டா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் எல்லா எங்கள் நண்பர்களும் எக்ஸாம் எழுதியிருந்தாங்க, அதுக்கான தேர்வு அடிப்படையில் மதிப்பெண் பட்டியல் வெளியிட்ருக்காங்க, அதை எப்படி பார்க்குறது தான் நம்ம சொல்ல போகிறோம். ஹோம் பேஜ் அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அதை வந்து ஓன் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி ஹோம் பேஜ் தான் வரும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் நீங்கள் சர்ச் பண்ணாலே வந்துடும். mhc.dn.gov.in அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணலாம், இந்த மாதிரி பேஜ் வரும், அதில் நீங்கள் ஹோம் பேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ரிசல்ட்டு ஆன்சர் கீ எல்லாமே வரும், உங்களுக்கு ஆன்சர் கீ வேணுனாலும் இதிலே டேட்டா பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்களோட டோட்டல் மார்க் மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் லிங்க் இருக்குது, ஃபஸ்ட் லெவல் லிங்க்கு, ஸோ நான் அதை வந்து கிளிக் பண்ணுறேன். அது பார்த்திங்கன்னா உங்களோட ரோல் நம்பர், டேட் ஆஃப் பர்த் ரெண்டுமே உங்களோட ஹால் டிக்கெட்டில் இருக்கும், அதை பார்த்து ரோல் நம்பர் டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணிவிட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தனா உங்களுக்கு மார்க் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் சப்மிட் கொடுத்துக்கப்புறம் இந்த மாதிரி உங்கள் பேஜ் தான் உங்களுக்கு சப்மிட் ஆகும், அப்போ ஓப்பன் ஆகும். அப்ளிகேஷன் ஐடி நம்பர் ஜென்ரேட்டாக இருக்கும், ரோல் நம்பர் ஜென்ரேட்டாக இருக்கும், அதேமாதிரி கேண்டிடேட் நேம், நீங்கள் உங்களுக்கோட நேம் வந்துருக்கும். நீங்கள் பார்ட் ஏல எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்க, பார்ட் பியில் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்க, டோட்டல் ஸ்கோர் பண்ணது எவ்வளோ மார்க், 50க்கு 36 மார்க் எடுத்திருக்காங்க. பார்ட் ஏல வந்து 22, பார்ட் பியில் வந்து 14 மார்க் எடுத்திருக்காங்க. இது வந்து உங்கள் நீங்கள் எழுதின மார்க்கோட டீட்டெயில்ஸ் மட்டும்தான், தேர்வோட ஃபைனல் ரிசல்ட் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பார்க்குறதுல உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கண்டிப்பான முறையில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த அப்டேட்டில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.